எக்ஸசைஸ் 11.2 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறோம். ஸோ கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின். சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் பவர் ஆஃப் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த கொஸ்டின் இன்டகிரேட். ஸோ ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம், இன்டகிரல் சிம்பலும் லாஸ்ட்ல டிஎக்ஸ் என்ற ஆப்ரேட்டரும் அப்ளை பண்ணுங்கள். கொடுத்த கொஸ்டின் ஓவரால் நம்ம இதில் ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இதில் நம்ம இன்டர்வியூ பண்ணோன்னா நம்ம ஃபார்முலா வைஸ் அதை அப்ரோச் பண்ணோம். இது என்ன ஃபார்முலா மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா என்ன வரும், எக்ஸ் பவர் ஆஃப் என் பிளஸ் 1 டிவைட் பை என் பிளஸ் 1 பிளஸ் சின்றது சம்மோட ஃபார்முலா. அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ன்றது நமக்கு எக்ஸ் பிளஸ் 5 இருக்குது, என்னோட வேல்யூ நமக்கு 6 இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிட்டான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தட் இருக்கிறனால இந்த ரிசல்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸுன்ற நம்ம என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் 5. ஸோ இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 பவரில் பார்த்தீங்கன்னா என் பிளஸ் 1, என்னோட வேல்யூனது 6, ஃபார்முலா ஒரு பிளஸ் 1, 6 பிளஸ் 1 என்ன கிடைக்கும் நமக்கு 7 வரும், டிவைட் பை இங்கே பாருங்கள் என்னோட வேல்யூனது 6, அப்போ 6 பிளஸ் 1 நமக்கு 7 பிளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் 1 ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 2 மைனஸ் 3x த ஹோல் பவர் ஆஃப் 4ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ கிவன் கொஸ்டின் இன்டகிரேட். ஸோ ஸ்டார்டிங்கில் இன்டகிரல் சிம்பலும் லாஸ்ட்டில் டிஎக்ஸ் என்ற ஆப்ரேட்டரும் அப்ளை பண்ணுங்கள். கொடுத்த கொஸ்டின் ஓவராலாக இதை ஐன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுற கோசரும் டிவைட் கிரேட்டர் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டர் எடுத்துன்னு வரோம். ஏன்னா இது டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ அப்படி எடுத்துன்னு வரும்போது இது இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் ஃபார்மெட்டில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா I is equal to integral divide term 2 minus 3x the whole power of 4 numerator என்னாகும் 2 minus 3x the whole power of minus 4 dx. ஸோ பவரில் இருக்கிற பாசிட்டிவ் நம்பர் நமக்கு என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் நம்பராக மாறிடுச்சு. இப்போ இது எக்ஸாக்ட் என்ன ஃபார்முலா மெத்தடு, இதே ஃபார்முலா மெத்தடில் தான் இருக்குது. இன்னும் அகைன் என்ன ஃபார்முலா எதுலாம் பாருங்கள், இன்டகல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் ஆஃப் என் பிளஸ் 1 டிவைட் பை என் பிளஸ் 1 பிளஸ் சின்றது சம்மோட ஃபார்முலா. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஃபார்முலா மெத்தடுக்கு இருக்குது. இதுலேருந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எக்ஸுன்றது நம்ம என்னவாக இருக்குது, 2 மைனஸ் 3x இருக்குது, என்ன்றது நம்ம மைனஸ் 4 ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா மெத்தட் இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது நமக்கு என்னவாகுது, 2 மைனஸ் 3x இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 2 மைனஸ் 3x ஃபார்முலா வைஸாக பாருங்கள், என் பிளஸ் 1, இந்த இடத்துல என்னோட வேல்யூனது மைனஸ் 4, மைனஸ் 4 பிளஸ் 1 என்ன கிடைக்கும், மைனஸ் 3ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். டிவைட் பை அதே மாதிரி இந்த இடத்துல என்னோட வேணுனது மைனஸ் 4, மைனஸ் 4 பிளஸ் 1 நமக்கு மைனஸ் 3ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் பிளஸ் சி இப்படி சொல்லி சம்மம் முடிச்சிடாதீங்க, சம் தப்பாக போயிடும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸோட கோஷன் பாருங்கள் மைனஸ் 3ஆக இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா எக்ஸோட கோஷன்ட் இருக்கும்போது இன்டெயிட் பண்ணுறப்போ அதை என்ன பண்ணும், டிவைடில் அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இதே டிஃப்ரென்சியேஷன் நம்ம படிச்சிருப்போம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்திருந்தால் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரென்சியேஷனில் மல்டிப்ளிகேஷனை அப்ளை பண்ணிப்போம், இன்ட்டு மைனஸ் 3ன்னு என்ட்ரி பண்ணுவோம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 இருக்குது, அதை டிவைடில் என்ட்ரி பண்ணோம். அப்போ ஏன் சார் ப்ரீவியஸ் அப்டேஷன் நம்ம போடலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இதில் ஃப்ரண்ட்டில் எதுவுமேலாம் 1 அர்த்தம். ஓகேங்களா, அந்த 1 நம்ம டிவைடில் இந்த இடத்துல 1 போட்டாலும் மீனிங் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. அப்போ 1 இன்ட்டு சார் நமக்கு 7 வரும். ஸோ அதனால நான் அதை என்ட்ரி பண்ணலை. இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸோட கோஷன் மைனஸ் 3 1 தவிர வேறு ஏதாவது இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், மைனஸ் வந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 1 தான் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே எக்ஸோட கோஷன் மைனஸ் 3 இருக்கிறதுனால இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிப்பினால அந்த கோவிஷன்ட் என்ன பண்ணும், டிவைடில் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இது மறக்காமல் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சம்பட் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். இதுலேருந்து பாருங்கள் மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் வந்துருமா, அப்போ தே 4 என்ன ஆகிடும், 3 தான் நமக்கு 9 வந்துடும். பவர் டேர்ம் பாருங்கள் நெகட்டிவாக இருக்குது, இதை பாசிட்டிவாக மாற்றணும் பண்ணுங்கள் டிவைடில் எடுத்துனாங்க. அப்போ என்ன ஆகிடும், பவர் டேர்ம் நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 2 மைனஸ் 3x வரும், இந்த ஹோல் பவர் ஆஃப் என்ன ஆகிடும் 3 வந்துடும். ஸோ இந்த டேர்ம் கீழே வந்துடுச்சு. அப்போ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் 1 அர்த்தம். ஸோ இதில் 1 என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் 2 ஆன்சர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 3 கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் 2 கொடுத்துக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இதை ஸ்டார்டிங் இன்டகிரல் சிம்பலும் லாஸ்ட்டில் டிஎக்ஸ் என்ற ஆப்ரேட்டரும் அப்ளை பண்ணுங்கள். கொடுத்த கொஸ்டின் அப்போல்லாம் இதை ஐன்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்ளை போல் பண்ணுற கொஸ்டின் நம்ம இதில் என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரூட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு 1/2. ஸோ 1/2 ஒன்று தான், ரூட்னாலும் ஒன்று தான்.
இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை 3x + 2 த ஹோல் பவர் ஆஃப் 1/2 ரூட் வந்து நான் 1/2 மாற்றிக்கிட்டேன். இங்கே டிஎக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது என்ன ஃபார்முலா மெத்தட்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இன்டெகல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா அகெயின் எழுதுறேன். இன்டெகல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் என் பிளஸ் 1/(n+1)c. இந்த ஃபார்முலாட்டை தான் கிவன் சம் கொடுத்துக்கிறாங்க. அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எக்ஸுன்றது நமக்கு என்ன வருது, 3x + 2 ஆகுது. என்னோடய வேல்யூ நமக்கு 1/2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா மேட்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் என்ட்ரி பண்ணிடலாம். இதெல்லாம் பாருங்கள், எக்ஸுன்றது 3x + 2, அப்போ இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ 3x + 2 பவரில் பாருங்கள் n+1, என்னோடய வேல்யூ 1/2, இங்கே என்ட்ரி பண்ணுங்கள் 1/2 + 1. ஸோ இதில் 1/2 + 1 டிவைட் பை என்னோடய வேல்யூ என்னது 1/2. ஸோ இதில் 1/2 + 1 இன்ட்ரை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதை முடிஞ்சு கொஸ்டின் விட்டுறக்கூடாது. சப்டிஷன் டூலேயே பார்த்தோம், எக்ஸோட கோஷன் என்ன பாருங்கள், இந்த இடத்துல 3x கோஷன் அது 3 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இன்டர் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே டிவைடில் இதை என்ட்ரி பண்ணணும். ஸோ இங்கே 3 என்ட்ரி பண்ணுங்கள். இதை சிம்பிளி பண்ணுறப்போ சம்பளம் கம்ப்ளீட் ஆகிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3x + 2 பவரில் பார்த்தீங்கன்னா 1/2 + 1, 1/2 + 1 சிம்பிளி பண்ணுறது நமக்கு 3/2 வரும். ஸோ இந்த 3/2 டிவைட் பை 1/2 + 1 நம்ம கிடைக்கும், இங்கேயும் 3/2 வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இந்த 3/2 எப்படி வந்தது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். டிவிஷன் எது மேலே அர்த்தம் 1 அர்த்தமா, செக் பண்ணி பாருங்கள். 1 × 1 = 1, 1 × 2 = 2, 1 + 2 நமக்கு 3 வரும். அண்ட் 3 டிவைட் டேர்மில் பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணணும், 1 × 2 = 2, அதாவது 3/2 என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிய போகுது. ஸோ இந்த ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிவைட் நகை பாருங்கள், 9/2 வருது. இந்த 9/2 மேலே ரொம்ப என்னாகும், 2/9 வந்துடும். ஸோ இதுலேருந்து 2/9 இதை 3x + 2 த ஹோல் பவர் ஆஃப் 3/2 ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல தேவையான சம்மோட ஆன்சர். ஸோ எக்ஸசைஸ் 11.1 11.2 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 11.1 பார்த்தீங்கன்னா நம்ம இன்டேக் பண்ணுறப்போ எக்ஸோட கோஷன் எதுவுமே நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் வெறும் எக்ஸோட கோஷன் வெறும் 1 தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி முன்னாடி 1 தான் இருக்கும். எக்ஸசைஸ் 11.2 பார்த்தீங்கன்னா நம்ம இன்டேக் பண்ணுறப்போ எக்ஸோட கோஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இன்டேக் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே அந்த எக்ஸோட கோஷனை பண்ணோம் மறக்காமல் நம்ம டிவைடில் என்ட்ரி பண்ணோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஷன் மல்டிப்புளாக அப்ளை பண்ணுவோம், இன்டகிரேஷனில் டிவைடில் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிஆர் எக்ஸசைஸ் வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.